பழத்தை பார்த்ததுமே இது இந்த வெரைட்டி தான், இந்த வெரைட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால பழத்தை பார்த்ததுமே கண்டுபிடிக்க முடியும். இப்ப பழக்கடைக்கு போறோம் அப்படின்னா இது இந்த மாம்பழம் வெரைட்டி, இது இந்த ரகம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். உங்கள எத்தனை பேரு மான் செடியை வச்சு இது இந்த ரகம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க. இந்த வீடியோல நம்ம மான் செடி ஒரு சின்ன கண்ணா இருக்கும் போதே இது இந்த வெரைட்டி தான், இது இந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. இனிமே நீங்க செடி வாங்குற இடத்துல எந்த நர்சரிக்காரவங்களும் உங்களை ஏமாத்தவே முடியாது. நான் தான் உங்க தோட்டக்கல தோழி, வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். பெங்களூர் அண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒட்டு மாங்க அவ்வளவு பசு இருக்குல்ல, இல்ல இலைய வச்சு ஒட்டு மாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எல்லா மா இலையும் ஒரே மாதிரி தானே இருக்கு? இல்லம்மா, இந்த இலைக்கும் அந்த இலைக்கு மாற்றம் தெரியும் பாருங்க. அது வந்து நீளம், அது ஒரு மாதிரி கத்தி மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒட்டுக்காய். அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இலையில தான் வித்தியாசம் இருக்கும். இது அகலமாக இருக்கும் இல்லை, அது சின்ன மாதிரி. இது பெங்களூரா அகலமாக இருக்கும். அது இது இலைய பாருங்க, இது வந்து நீளம். இலை எப்படி இருக்கும்? கத்தியாட்டம் நுண்ணி கத்தியாட்டம் இருக்கும், முன்னு மூக்கு கூர்ப்பாக இருக்கும். கூர்ப்பாக இருக்கும். இலை வந்து நெல் நெல்லியாக இருக்கும். அந்த பாருங்க சைடில் எல்லாம் பார்த்தீங்களா, இது நெல் நெல்லியாக இருக்கும். இதுலதான் இம்மா பசங்க கண்டுபிடிச்சு வருது. இந்த இருக்கிற நெல் நெல் நெல்லியாக இருக்கும். இலை நெல் நெல்லியாக இருந்துச்சுன்னா இம்மா பசங்க. ஆமாம், இப்படி நெலிஞ்சி அந்த இருக்கு, நெலிஞ்சி வரும். அதான் இம்மா பசங்க இருக்கு. இப்போ அம்மா சொன்னாங்க, கவனிச்சிங்களா? இப்போ இந்த செடி வந்து பெங்களூரான்னு சொல்லுவோம், ஒட்டு மா செடி. ஒட்டு மாங்கானா பெரிய அடமாங்கெல்லாம் ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த மாங்காய். இலை வந்து எப்படி இருக்குன்னா இது போல அகலமா இருக்கும். சின்ன செடியிலேயே அகலமான இலையா இருக்கும். அதே போல இலையும் வந்து லென்த்தியா இல்லாம கட்டையா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து நீலம் மாம்பழம். நீலம் வெரைட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, இலை வந்து நுனில மட்டும் நல்லா கத்தி போல இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்த வெரைட்டி வந்து மாம்பழங்களின் அரசி, ஹிமாம் பசந்த பத்தி தான் பார்க்க போறோம். இது சின்ன பிளான்ட்லயே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த லீஃப்லயே ஓரமா நெளி நெளியா இருக்கும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அசோகா ட்ரீ நெட்லிங் மரம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்களா சைட்ல பார்த்தா நெளி நெளியா இருக்கும். எப்படி ஒரு அலை, கடல் அலை எப்படி இருக்கும், அதே போலதான் ஹிமாம் பசந்தோடைய இலை ஓரத்துல வந்து நெளி நெளியா இருக்கும். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எதுக்கு வந்து இதை வந்து நம்ம மாம்பழங்களின் அரசி அப்படின்னு சொல்றோம்னா, அல்வா போல இருக்குங்க. அப்படியே ஒரு நாறு நரம்பு கூட இருக்காது. பழம் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு பழமே எப்படியும் அரை கிலோவுக்கு இருக்கும், ஆனா கம்மியா தான் காய்க்கும். ஹிமாம் பசந்த பொறுத்த வரைக்கும் ஒரு 50 டு கொஞ்சம் நல்ல தேர்ன மரமா இருந்தா 50 மேல காய்க்கும். நீங்க சின்ன கண்ணா வச்சிருக்கீங்க ஒரு ஓவர் 3 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா 50 காய் கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு பழமும் அரை கிலோ கிடைக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அதனாலதான் இதை நம்ம மாம்பழங்களின் அரசி அப்படின்னு சொல்றோம். அடுத்த வெரைட்டி செந்தூரா. இந்த செந்தூரா வெரைட்டியை எப்படி சின்ன செடியிலேயே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, லீஃப்ல வந்து டெய்ல் மாதிரி அப்படியே நாயோட வால் மாதிரி அப்படி சுருட்டினாப்புல இருக்கும். பார்த்த தெரியும், இந்த குழந்தைங்கெல்லாம் கோவம் வந்தால் திரும்பிட்டு பேச மாட்டாங்கல்ல, அப்படி திருப்பினா கூட திரும்ப மாட்டாங்கல்ல, ஸோ அது போல இருக்கும் பாருங்களேன். நீங்களே பார்த்த தெரியும். ஸோ லீஃப் எல்லாம் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கும், ஆனா நுனி மட்டும் கோன் நாப்புல திருப்பிட்டு இருக்கும், அதுதான் செந்தூரா. அடுத்த வெரைட்டி என்னன்னா மல்கோவா. நல்லா மீன் குழம்புக்கெல்லாம் வெட்டி போட்டோம் அப்படின்னா கல்லு போல கிடக்கும். ஸோ இந்த மல்கோவா வந்து குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லீஃபை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படி ஈக்கி ஈக்கியா இருக்கும். அப்படியே லீஃப் வந்து காம்புலேருந்து நுனி வரைக்கும் ஊசியா இருக்கும். அதே போல அந்த நுனியும் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அப்படியே ரொம்ப ஒல்லியா இருக்கும், இலைச்சு போனாப்புல இருக்கும் இலை. ஸோ இதுதான் மல்கோவா. இன்னொரு டிப்ஸ் என்ன மல்கோவாக்கு அப்படின்னு சொன்னா, நரம்பு வந்து நிறைய இருக்கும். அதை கவுண்ட் பண்ணிங்கனாவே தெரியும், நரம்பு வந்து நிறைய கவுண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மல்கோவான்னு கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து லீஃபை வச்சு இது என்ன வெரைட்டி அப்படின்னு சின்ன செடியிலேயே காய்க்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். இனிமே நீங்களும் எந்த ஒரு ஃபார்ம்லேயோ நர்சரி போனீங்கன்னாவோ இது எந்த ரகம்னு உங்களை யாருமே ஏமாத்த முடியாது, நீங்களும் ஏமாற முடியாது. இன்னும் வேற எதுவும் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்ப சொன்ன இந்த டிப்ஸை வச்சு எந்த வெரைட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோனா 100%. ஏன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு சயான் எடுத்து ஒட்டு கட்டுறதுல எந்த வெரைட்டிஸும் பிரிச்சு கட்டல, எல்லா மா வெரைட்டிஸையும் ஒன்னா வச்சுதான் சயான் எடுத்து எல்லாம் ஒட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் இதை நம்ம சேல்ஸ் கொண்டு வரும்போது வெரைட்டி பிரிச்சு தான் நம்ம வைக்கிறோம். அப்ப எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அந்த லீவ்ஸோடைய ஷேப்ஸை வச்சுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்தந்த வெரைட்டிஸ்க்கு போர்டுக்கு நேரா அடுக்கி வச்சு சேல்ஸ் பண்றாங்க. ஸோ நம்ம சொன்னது எதுவுமே ஒரு அனுமானத்துல சொல்லல, அப்படியே ஆராய்ச்சி நிலையத்துல உள்ளத இதுதான் உண்மை அப்படிங்கறத 100% சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி, டாடா.